Hello friends, welcome to Archana's Delicious Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யலாம்ன்றது வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலை மாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கப்புக்கு இது போல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி, அரை டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டேபிள்ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயில் தான். எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவு பன்னீரை இது போல் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்துருக்குறோம். அதையும் இந்த அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன், அதே போல் டொமேட்டோஸ் எல்லாத்தையும் இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது போல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour போல் அப்படியே ஊறட்டும். இந்த சமயத்தில் பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு தேவையான சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. அதே போல் 1 கைப்பிடி அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி இலையை 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த காரத்தை எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ மூடி வச்சு ஒரே 1 செகண்ட் மட்டும் இது போல் சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து 1 கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ பன்னீர் எல்லாமே 1/2 hour போல் நல்லா ஊறி வந்துருச்சு. இது போல் ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கலாம். அதில் 1/1 இது போல் கோர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர், டொமேட்டோ, இது போல் மாற்றி கோர்த்து எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி உள்ள பன்னீர் எல்லாமே ஸ்கியூவர்ஸ் வச்சு கோர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம தவாவில் தான் செய்ய போகிறோம். கிரில் பேன் ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் கூட செய்யுங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி தவாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தவாவை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தவா நல்லா சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க.
ஆயில் சூடாகி வந்த உடனே நம்ம ஸ்கியூவர்ஸில் கோர்த்து வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாக சாஃப்டாக வெந்து வந்துடும். நமக்கு பன்னீர் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகாது, ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் போதும், சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான் நம்மளோட பன்னீர் டிக்கா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.